ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு வயதான தம்பதி மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. அவ பெரியவாளை எப்போ தரிசனம் பண்ணினாலும் அவளுக்கே தெரியாம கண்களில் கண்ணீர் ஆறாக்குளமாக ஓடும். அவ தரிசனத்துக்கு வந்த சமயத்திலே பெரியவா மௌனத்தில் இருந்தார். பெரியவாளோட மௌன விரதம் மூடிகிற வரைக்கும் காத்து கொண்டிருந்து அவர்கிட்ட பேசிட்டுத்தான் போகணும் என்று தீர்மானம் பண்ணிண்டு அங்கேயே நின்று கொண்டிருந்தா. அவளோட கண்ணீரை பார்த்து பெரியவாளோட மனசு உருகி போச்சு. அந்த தம்பதியை கூப்பிட்டு பக்கத்திலே உட்கார சொன்னார். அவளுக்காக தன்னோட மௌன விரதத்தை கைவிட்டார். என்ன பிரச்சனைன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டார் பெரியவா. எங்களுக்கு ஒரே பையன் பெரியவா, 3 வருஷமா அமெரிக்காலே இருக்கான். அவனுக்கு எங்க கிட்டே கொள்ளை ஆசை பெரியவா. அப்புறம் என்ன, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஒரு வெள்ளைக்கார பெண்மணியோடு பழகிட்டு இருக்கான் பெரியவா. அவளை அழைத்து கொண்டு வந்திருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்க போறானா? அப்படியெல்லாம் இல்லையாம். அந்த பெண் ரொம்ப உயர்ந்த சிந்தனையுடையவள். இந்திய கலாச்சாரம், பண்பாடு, சமய சடங்குகள், ஆச்சாரிய புருஷர்கள், புண்ணிய நதிகள், பெரிய கோவில்கள் பற்றி எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டுருக்கா. அதை எல்லாம் நேரில் பார்க்கணும் என்ற ஆசை. கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு வந்திருக்கா. ஒரு மகான் கிட்ட தத்துவ உபதேசம் வாங்கிக்க வேண்டும் என்று சொல்றா. அப்புறம் ஏன் கவலைப்படுறேன் என்று பெரியவா கேட்டார். அந்த தம்பதி தயக்கத்தோடு அவன் சொல்றதை எங்களால் நம்பவும் முடியலை, நம்பாம இருக்கவும் முடியலை. சரி சரி, உன் பையன் ரொம்ப நல்லவன், சொன்னா கேட்பான். கேரளாவிலே ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்கே ஒரு சன்னியாசி இருக்கார், ரொம்ப நன்னா இங்கிலீஷ் பேசுவார். உன் பையனோட வந்திருக்கிற பொண்ணு மாதிரி வெளிநாட்டுக்காரா எல்லோரும் அங்கத்தான் போய் தங்குவா. அவளை அங்கே அனுப்பிவிடச் சொல்லு. அவ அங்கே போய் இங்கிலீஷ் பிரம்மசூத்திரம், இங்கிலீஷ் அத்வைதம் எல்லாம் படிக்கட்டும். அதே மாதிரி அந்த பெண் அந்த ஆசிரமத்துக்கு போனா நல்ல ஞானம் பெற்று வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. அந்த தம்பதியோட தர்ம சங்கடமான நிலை போய் நிம்மதியாயிட்டா. இந்த மாதிரி வினோதமான ஐடியா எல்லாம் பெரியவளுக்கு கைவந்த கலை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.